हाय डियर फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी கற்பூரவள்ளி இல்ல ஓமவல்லி டீ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு சூழ்நிலையில எல்லாரும் டெய்லி இந்த டீ குடிக்கிறது ரொம்பவே ஹெல்த்திங்க. ஒரு 2 டம்ளர் டீ போட போறோம், அதனால 2 டம்ளர் தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் நமக்கு சுண்டி வரும். ஒரு டம்ளருக்கு 3 இலைன்ற விதத்துல ஒரு 6 இலை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இத நல்லா ஃபைனா கட் பண்ணிக்கலாம், அப்பதான் ஜூஸஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் எடுத்துட்டு நல்லா இதை தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னைக்கு பனங்கற்கண்டு யூஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம். ஒரு 6 பீஸ் போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் எடுத்து வச்சுருக்கிற பனங்கற்கண்டு, இஞ்சி, அப்புறம் கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த எலோடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் டீ தூள் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். 1 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டீ தூள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சப்போஸ் காபி தூள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது நீங்கள் உடனே நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இது அப்படியே பிளாக் டீயாக குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த டீ எடுத்துக்கோங்க எல்லோரும். குழந்தைங்க நம்மளுக்கு இதை குடிக்கிறது கஷ்டம், அதனால் நான் பாதி அளவுக்கு இந்த டீ எடுத்துக்கிட்டு காய்ச்சின பால், பால் சூடாக கூட இருக்கலாம், ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை, காய்ச்சின பால் வந்து மீதி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். எல்லோரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஷிங் யூ எ ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.